ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சாய் தமிழ் டிப்ஸ். இன்னைக்கு வெறும் 5 நிமிஷத்தில் நம்ம உடல் முழுவதையும் வந்து பளபளப்பாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக மாற்றக்கூடிய பாடி பாலிஷிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய விழாக்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வர நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும், உங்கள் முகம் மட்டும் இல்லைங்க உங்கள் முழு உடலுமே வந்து ரொம்ப பளபளப்பாக மாறிடும். ஏன்னா இந்த டிப்ஸ் வந்து நம்மளோட இறந்த செல்களை எல்லாமே வந்து நீக்கிறதுக்கு உபயோகப்படுறது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வர்றப்போ நம்மளோட ஸ்கின் கலரும் அதிகரித்து உடல் ஃபுல்லாக ரொம்ப மென்மையாக மாறும். அப்படி என்ன டிப்ஸ் தானே கேட்குறீங்க? அந்த டிப்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நான் இப்போ சொல்கிறது ஒருத்தங்களுக்கான அளவு. ஒரு கிளீன் பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கிறதுக்கு பயன்படுது. அதோட இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கிறங்காட்டி நம்மளோட உடலையும் முகத்தையும் வந்து ரொம்ப பளபளப்பாக பொலிவாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து இது கூட 1 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த வெயில்னால ஏற்பட்ட கருமை, ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம், டார்க் ஸ்பாட்ஸ், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையுமே நீக்கிறதுக்கு பயன்படுது. அதோட எண்ணெய் பசை சருமம் உள்ளவங்களுக்கு இது ஒரு சிறந்த பொருள்னே சொல்லலாம். தென் இது கூட 1 ஸ்பூன் வந்து சந்தன பொடி ஆட் பண்ணிக்கோங்க. சந்தனக்கட்டையோட பவுடர். நாட்டு மருந்து கடைகளில் மிகவும் குறைஞ்ச விலைக்கு வந்து நல்ல சந்தன பவுடர் வந்து கிடைக்குது. அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சந்தன பொடி நம்மளோட முகத்தில் முகப்பருக்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின், அதாவது நம்ம எங்காவது வெயிலில் போயிட்டு வந்தால், நிறைய பொல்யூஷன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாமே நீக்கிறதுக்கு பயன்படுது. இது கூட 1/4 டீஸ்பூன் வந்து கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கஸ்தூரி மஞ்சள் இல்லாட்டி சாதாரண குளியல் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்கின்னை கிருமிகள் கட்டிருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த ஆன்டிசெப்டிக்கான மஞ்சள் வந்து பயன்படுது. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இது கூட தேவையான அளவு வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு எடுத்த அளவுக்கு 3-4 ஸ்பூன் வந்து பால் தேவைப்படும். பால் வந்து காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காய்ச்சாத பால் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. நான் முதல்ல 2 ஸ்பூன் வந்து பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இன்னொரு ஸ்பூன் பால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் 3-4 ஸ்பூன் வந்து இந்த அளவுகளுக்கு வந்து நம்ம சேர்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு நான் 3/4 ஸ்பூன் வந்து பால் ஆட் பண்ணேன். இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு திக்காக இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும். நம்மளோட பாடி பாலிஷிங் பேக் வந்து ரெடி ஆயாச்சு. இனி இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட கைகள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அப்போ தான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்குன்னு நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த பேக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களோட முகம் மட்டும் இல்லாமல் உடல் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் குளிக்கும்போது ட்ரை பண்ணலாம். குளிக்கிறப்போ சோப் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த பேக்கை நீங்கள் உடல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோப் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 3 நிமிஷம் வந்து நல்லா ரப் பண்ணி விடுங்க. உடல் ஃபுல்லாக வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த இறந்த செல்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி விடுறப்போ ரொம்ப ஜென்டிலாக வந்து மசாஜ் பண்ணி விடுங்க. ரொம்ப வேகமாக வந்து தேய்க்காதீங்க. அப்படி ரொம்ப வேகமாக ரப் பண்ணோம்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து லைட்டாக எரிச்சல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து தேய்ச்சி விட்டதுக்கப்புறம், நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அது நல்லா காஞ்சிருச்சு. இனி கைகளை வச்சு அந்த மேலே இருக்கிறத இன்னொரு டைம் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. ரொம்ப மெதுவாக, ரொம்ப ஜென்டிலாக. நம்ம அப்ளை பண்ண அந்த பேக் வந்து இந்த மாதிரி தேய்ச்சே வந்து ரிமூவ் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண பேக் ஃபுல்லாக இந்த மாதிரி ரப் பண்ணியே எடுத்தாச்சு. இனி வெதுவெதுப்பான தண்ணீர் வச்சு நம்மளோட முகத்தையும் உடலையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நான் மருதாணி வச்சுருந்த கையில் தான் வந்து இந்த பேக் அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கை மட்டும் ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறது நல்லா உணர முடியுது. அதே மாதிரி அதோட கலரும் இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறத நீங்களே கண்கூட பார்க்கலாம். நம்மளோட கைகள் மட்டும் இல்லைங்க, நம்மளோட முழு உடலும் முகமும் வந்து இந்த அளவுக்கு உடனடி பளபளப்பாக பெறும்.
இந்த டிப்ஸை நீங்கள் உடனடி பளபளப்புக்கு வந்து பயன்படுத்துறதோட வாரத்தில் 3 முறை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல சூப்பரான ஸ்மூதி ஸ்கின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு எங்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.